ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 2 லட்சம் கன அடி நீர் வரக்கூடும் என்பதால் கரையோர மக்கள் வெளியேற்றம். மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 2 லட்சம் கன அடி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் 16 கண் மதகு பாலம் அருகே உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்தது வெள்ளம். கிராம மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். மேட்டூர் அணை நீர் திறப்பால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். மேட்டூர் எடப்பாடி சாலையில் போக்குவரத்துக்கு தடை. கனமழை காரணமாக நீலகிரி, தேனி, திருவாரூர் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. வால்பாறையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. கேரளாவின் காசர்கோடு, கோட்டயம், எறணாகுளம் மாவட்டங்களில் தொடரும் கனமழை. கனமழை, வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. சென்னை பிராட்வே அருகே வணிக வளாகத்தில் உள்ள 256 கடைகளுக்கு சீல். வாடகை செலுத்த தவறியதால் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. பெரியார் சிலை குறித்து அவதூறாக பேசிய சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் மீது போலீஸ் வழக்கு. தலைமறைவாக உள்ள கனல் கண்ணனை தேடுகிறது காவல்துறை. டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி இல்லங்களைச் சுற்றிலும் காவல்துறையினர் குவிப்பு. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் கைது நடவடிக்கை பாயுமோ என்று டெல்லியில் பதற்றம். விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் டிராக்டர் உள்ளிட்ட வேளாண் தளவாடங்களை வாடகைக்கு விடும் திட்டம். விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் அணைகள், நீர்நிலைகள் நிரம்பின. வரளி ஆறு, தாமிரபரணி ஆறு, கோதை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது தண்ணீர். சத்தியமங்கலம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் மூழ்கியது தரைப்பாலம். ஆசனூர் கொள்ளேகால் சாலையில் வாகனங்கள் நடுவழியில் நிறுத்தம். கொடைக்கானல் பெரும்பாறை அருகே புல்லாவெளி அருவியில் புகைப்படம் எடுக்கும் போது தவறி விழுந்த இளைஞரை தேடும் பணி தீவிரம். நண்பருடன் சேர்ந்து செல்போனில் புகைப்படம் எடுத்த போது தவறி விழும் எடுக்கப்பட்ட வீடியோ வைரல். சதுரங்க காய்களின் வடிவில் யோகாசனம். மாணவிகளுக்கு சதுரங்க யோகாசனம் கற்றுத்தரும் வெளிநாட்டு பெண்மணி. ஒலிம்பியாட் களத்தில் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த விளக்கம். வெளிநாட்டினர் உள்ளிட்ட பார்வையாளர்கள் கற்றுக்கொள்ள ஆர்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.